டிசம்பர் தேர்ட்டீன் நைன்டீன் எயிட்டி நைன் டெய்லர் ஆலிசன் ஷ்விஃப்ட் ஏகே டெய்லர் ஷிஃப்ட் அவங்க வந்து பென்சில்வேனியாவில் பிறக்கிறாங்க ஆரம்ப கட்டத்துலேருந்தே இருந்தே மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க டீனேஜ் ஏர்லி டீனேஜில் வந்து மியூசிக்கில் வந்து என்ன சொல்கிறேன் சாங் எழுதி பாட ஆரம்பிக்கிறாங்க இதனாலேயே அவங்க வந்து நேஷ்வில் மூவ் பண்ண வேண்டியதாக இருக்க இப்போ நேஷ்வில்னா என்ன மாதிரின்னா இப்போது எப்படி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பாலிவுட்க்கு வந்து மும்பை எவ்வளோ முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக மியூசிக் இண்டஸ்ட்ரி நேஷ்வில் முக்கியம் யூஎஸ்ஏயில் ஸோ அப்போ அவங்க வந்து நேஷ்விலுக்கு மூவ் ஆகிறாங்க அப்போ பேரண்ட்ஸோடு அப்போ அந்த பேரண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க அந்த கட்டத்தில் அதுக்கப்புறம் டீனேஜில் வந்து அவங்க நிறையா மியூசிக்ஸ் போடும்போது அவார்ட் அவார்ட்ஸுக்கெலாம் அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க முக்கியமான சினாரியில் நடக்குது டூ தௌசண்ட் நைனில் எம்டிவி அவார்ட்ஸில் வந்து வாங்க போகும்போது அவர் வந்து கரெக்டாக அவங்க ஹோஸ்டிங் ஐ மீன் அவங்க வாங்குகிற டயத்தில் வந்து கேனியா வெஸ்ட் வந்து அப்போ டாப் டாப் மியூசிஷியன் அப்போ வந்து டுவெண்ட்டி ஒன் கிராமி வாங்கியிருந்தார் அப்போ வந்து அவங்க ஸ்டேஜ்லேயே வந்து கேன் டெய்லர் ஷிஃப்ட் வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி பியோன்ஸே வந்து அவங்களோட ரெக்கார்டு அதிகமாக ஆல்பம் ஹிட் கொடுக்குறாங்க அவங்க ஆல்பமே பெட்ருன்னு அவங்க முன்னாடி சொன்னதுனால அவங்க வந்து ஒரு நெகிழ்ச்சி ஆகிடுச்சு ஐ மீன் என்ன சொல்கிறது ஒரு மாதிரி எம்பாரஸ் ஆகி பட் அது அவங்க வெளிக்காட்டாமல் அப்படியாங்கிறத கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நாலு அளவில் அவங்க வந்து நிறையா நான் அவங்க ஹிட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க அவங்க சிக்ஸ் ஆல்பம்ஸ் வந்து டூ தௌசண்ட் எயிட்லேருந்து செவன்டீன் வரைக்கும் நிறைய ஹிட்ஸ் கொடுக்க ஆரமிச்சி அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஆல்பம்ஸ்லாம் வந்து பிக் மிஷின் பிக் மிஷின் ஒரு கம்பெனி லேபிள் கம்பெனின்னு சொல்லுவாங்க அதாவது கிட்ட தான் ஆல்பம் வாங்கி அவங்க அந்த கம் லேபிள் கம்பெனிஸ் வந்து மற்ற ஸ்ட்ரீமிங்க்கு வந்து செல் பண்ணுவாங்க அந்த ரைட்ஸ்லாம் அவங்க தான் வச்சுருப்பாங்க ஆர்டிஸ்க்கு இருக்காது ஆர்டிஸ்க்கு எது ராயல்ட்டி அந்த மாதிரி பே பண்ணிடுவாங்க அதே மாதிரி ஆர்டிஸ்க்கு தேவையான ஸ்டூடியோ செட்டப்ஸ் அப்புறம் அந்த கான்டென்ட்ஸ் தேவையானது அந்த எக்யூப்மெண்ட் அதை ப்ளஸ் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க லேபிள் கம்பெனி பார்த்துப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஸ்டூடியோ மாதிரி ஒரு பிக்சர் ப்ரொடக்ஷன் கம்பெனி மாதிரி படத்துக்கு எப்படியோ அந்த மாதிரி இந்த லேபிள் கம்பெனின்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த பிக் மிஷின் கம்பெனிஸ் இந்த மாதிரி பண்ணும்போது அது நாளடைவில் அங்கே விற் வித்துட்டாங்க அந்த கம்பெனியும் சோலாயிடுச்சு அந்த கம்பெனி சோலோ ஆனால் டெய்லர் ஷிஃப்டோட எல்லா ஆல்பம்ஸும் அவங்கக்கிட்டே இருந்து கிட்ட போயிடுச்சு அது வரைக்கும் டெய்லர் ஷிஃப்ட் பெர்சன்டேஜாக அது ஓல்ட் பண்ணியிருந்தாங்க பாதி லேபிள் சம் பார்ட்னர்ஷிப்னால இது ஃபுல்லாக சேல் ஆனதுக்கப்புறம் டெய்லர் ஷிஃப்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அது ஓன் பண்ணவே இல்லை இன்னொருத்தவங்களோட காப்பி ரைட்டாக போயிருந்து ப்ளஸ் அதில் வர வியூஸ் வந்து அந்த பர்டிகுலர் பையருக்கு போக போக ஆரம்பிச்சதுனால இவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அதாவது எல்லாத்தையும் எல்லா ரீ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அதாவது அவங்க டூ தௌசண்ட் எயிட்லேருந்து பண்ண ஆல்பம்ஸ் வந்து ரீரெக்கார்ட் பண்ணி ஒரு நியூ ஆல்பம் லைக் ஃபியர்லெஸ்னு ஒரு ஆல்பம் க்ரியேட் பண்ணுறாங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரிஜினல் அவங்க முன்னாடி எப்படி ரிலீஸ் பண்ணாங்களோ அதோட த்ரீ டைம்ஸ் வந்து அதிகமாக ஆச்சு அதேமாதிரி ரெட்னு ஒரு ஆல்பம் அதுவும் அதே மாதிரி தான் த்ரீ டைம் த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வந்து சொல்றாச்சு இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஜீனியஸ் டிசிஷன் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்னொருத்தங்க டிபெண்ட் பண்ணாமல் டெய்லர் ஷிஃப்ட் அவங்க அவங்களோட மியூசிக்கே அவங்களே யூஸ் பண்ணுறதுனால வந்து அதை ஓனர்ஷிப்பும் அவங்க தான் க்ளைம் பண்ணிக்கிறாங்க அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே ஓனர் ஸோ அதுக்கப்புறம் அகெயின்ஸ் அங்கேயும் சீட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்புறம் எரஸ் டூருன்னு ஒரு டூரு அவங்க அவங்களோட மியூசிக் டூரு அது கிட்டத்தட்ட ஒன் பில்லியன் டாலர்ஸ் டிக்கெட் சேல்ஸ்லேயும் அதே மாதிரி எக்கனாமி யூஎஸ் எக்கனாமி கன்சியூமர் ஸ்பெண்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் பாயிண்ட் செவன் பில்லியன் டாலர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட ஒரு எக்கனாமிக் பவர் ஹவுஸ் அவங்க வெறும் ஒரு டூர்லேயே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இதனால் இது வந்து எந்த ஆர்டிஸ்ட்டும் யுஎஸ்எல்லே இது வரைக்கும் பண்ணதும் இல்லை அப்புறம் நாலு வந்து இவங்க நிறையா கிராமிஸ் ஆனால் கிராமிஸ் நிறையா கிராமிஸ் அவார்ட்ஸ் வாங்குறாங்க அப்புறம் முக்கியமாக வந்து கேனியை வேஸ்ட் இப்போது வந்து கம்பேர் பண்ணுவீங்களே டெய்லர் ஷிஃப்ட் ஆல்மோஸ்ட் ஒரு பில்லினியர் ஸ்டேட் பில்லினியர் ஆகிட்டாங்க அஃபிஷியலி கேனியை வேஸ்ட்டை விட இன்னும் ஆல்மோஸ்ட் அவர் நெட்ஒர்க் ஈக்குவலாக இருக்கார் டெய்லர் ஷிஃப்ட்டு ஸோ இப்போ உள்ள இண்டிபெண்ட் உமன்ஸ்க்கு வந்து இவங்க வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்காங்க ஏன்னா இவங்க வந்து இவங்களோட வெறும் ஜஸ்ட் அவங்க டேலண்ட் மட்டும் நம்பாமல் ஜஸ்ட் அவங்க மார்க்கெட்டிங்கை வந்து எவ்வளோ திறமையாக கையாண்டுருக்காங்க மார்க்கெட்டிங் ஜீனியஸாக இருந்திருக்காங்க இதுக்கு என்ன முக்கியமாக அடுத்தவங்கள வந்து டிப்பெண்ட் பண்ணாமல் அதாவது இன்னொரு ஒரு ஒரு அவங்களோட டேலண்ட்டை வச்சு அதை ப்யூராக ஸ்மார்ட்டாக எப்படி யூஸ் பண்ணாதான் டேலண்ட்டை ஹார்ட் ஒர்க்கை யூஸ் பண்ணி ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க்கும் பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணி என்ன சொல்கிறது ஒரு பெஸ்ட் ஆர்டிஸ்டாக இருந்திருக்காங்க அமெரிக்கன் மியூசிக் இண்டஸ்ட்ரியில்